गजाननम् भूतगणादिसेवितम् कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पाद पंकजम्। எல்லாரும் எல்லாவும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். தன்மந்த்ரயே அமிர்த கலச அஸ்தாய் சர்வ ஆமய விநாசனாய் த்ரைலோக்ய நாதாய் ஸ்ரீ மகா விஷ்ணவே நமஹ. உலகின் முதல் மருத்துவர் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம். ஓம் சஹனாவவது ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம். தர்மமிகு தமிழகத்தில் சென்னையிலிருந்து கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தருளி இருக்கின்றது. வேலூர் மாவட்டத்தில் வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து சோலிங்கருக்கு செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் அருகாமையில் கீழ்ப்புதுப்பேட்டையில் அமைந்தருளி இருக்கின்ற பீடம் ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம். ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் எழுந்தருளி இருக்கின்றார். மரண பயம் போக்கும் மகிஷாசுர மர்த்தினி விநாயகரும் தன்வந்திரியும் ஒரே அமைப்பில் முன்புறமும் பின்புறமும் அமைந்த திருவுருவம், துன்பங்கள் போக்கும் அஷ்டநாக கருடன், அனைத்துவித சர்வதோஷ நிவர்த்திக்காக ராகுவும் கேதுவும் இணைந்த நிலையிலான ஒரு திருவுருவம், சங்கடங்கள் தீர்க்கும் சக்கரத்தாழ்வார், 8.5 அடி உயரம் 4 அடி அகலம் கொண்டு வாலில் மணியும் காலில் பாதரட்சியும் அமைந்தருளி ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய காலச்சக்கர் இவற்றுடன் எழுந்தருளி இருப்பவர் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர். ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் ஒரு திருக்கரத்தில் ஸ்வர்ண கலசம், மற்றொரு திருக்கரத்தில்
உடுக்கை, சூலம் தாங்கிய நிலை, நாகத்தை மாலையாக அணிந்து மலர்ந்த முகத்துடன் அம்பாளை மடியில் அமர்த்தி அணைத்த அற்புத நிலை, சிரசில் பிறை சந்திரன், சொர்ணாகாசன பைரவர், இருபதே நாள் அவகாசத்தில் லோகநாத ஸ்தபதிகளின் கைவண்ணத்தில் உருவான கலைவண்ணம் மிக்கவர் ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவர், ஐந்து எல்லைகளுக்கும் சென்று தானியவாசம், ஜலாதிவாசம், சயனாதிவாசம் ஆகியவற்றை முடித்து கரிகோலம் வந்த பின்னர் 27 நட்சத்திர பரிகார ஹோமம், குபேர பூஜை ஆகியவை செய்யப்பட்டு பக்தர்களால் எழுதப்பட்ட 5 கோடி மகா மந்திரங்கள் மீது பிரதிஷ்டை ஆகி எழுந்தருளியுள்ளார். பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து மீட்டு சரளமான பணப்புழக்கத்தை பெறவும், செல்வ செழிப்பில் துளைக்கவும் ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவரை வழிபடுவது சிறந்ததாகும். மக்கள் எத்துணை வறிய நிலையில் இருந்தால் ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவர் வழிபட்டு வந்தால் அத்துணை வறிய நிலையும் விலகி வளமான செல்வம் வாழ்வில் அமையும். ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவர் அம்பாளுடன் எழுந்தருளி இருக்கின்ற தோற்றத்தினை தரிசிக்கின்ற பொழுது திருக்கைலையிலே திருக்கைலாய வாசன் எழுந்தருளியிருக்கின்ற நிலை அகக்கண்களில் பதிகின்ற அகத்தையும் இகத்தையும் அருள்பவர் பகவான். அந்த பகவானான சிவபிரான் தாமே தம்முருவமாக ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவராக ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் எழுந்தருளியிருக்கின்ற சொர்ண கலசத்தை ஏந்தியிருக்கின்ற ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவர் பக்தர்களுக்கு சொர்ணத்தை, அதாவது தங்கத்தை தந்தருளுகின்றார். கரியானது எவ்வாறு தங்கமாகின்றதோ, தங்கமானது எவ்வாறு தீயில் இடப்பட்டு அடிபட்டு அணிகலன்கள் ஆகின்றதோ, அவ்வாறே மண்ணில் பிறந்த மனிதனும் கரி தங்கமாவதற்கு தங்கம் பல சோதனைகளையும் வேதனைகளையும் ஏற்று இறையருட்கருணையை பெறுவதற்கு ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவரின் வழிபாடு சாலச் சிறந்தது என்று கூறுகின்றனர் பெரியோர்கள். அஷ்டமி திதியிலும் மற்றைய நாட்களிலும் ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவருக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை நடத்தினால் அனைத்து செல்வங்களும் அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சிவம் என்றாலே மங்களம் என்பது பொருள். சிவபிரானே ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவராக எழுந்தருளியிருக்கின்றார்.
மங்களத்தை தருகின்றார். மகிழ்வினை வாழ்வில் பொங்கிட வைக்கின்றார். இறையரு திருவுருவங்களிலேயே பெண்மையுடன் அமைந்தருளியிருக்கின்ற திருவுருவங்களுக்கு கருணை அதிகம். பெருமானின் இடப்புறமாக எழுந்தருளியிருக்கின்றாள் சக்தி தேவியான அம்பிகை. அர்த்தநாரீஸ்வர தோற்றம் பெருமான் கொண்டருளிய போதும் இடப்புறத்திலே எழுந்தருளினான் சக்தி தெய்வமான அம்பிகை. அதே விதத்தில் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு இடதுபுறமாக எழுந்தருளி இருக்கின்றார் சக்தி தேவி அம்பிகை. இதயம் என்பது பெண்மைக்குரியது. இதயத்தில் கனிவு பிறந்தால் இம்மண்ணின் மக்களுக்கு கவலை மறையும். அதனால் தானோ என்னவோ பெண்மைக்கு கனிவு உண்டு, தாய்மை குணங்கள் உண்டு, பரிவு உண்டு, பக்குவம் உண்டு என்ற விகிதத்தில் இறைவன் இதயமுள்ள தன் இடப்பாகத்தை சக்திக்கு அளித்திருக்கிறார். இதன் காரணமாக சக்தி அம்பாளுடன் எழுந்தருளியிருக்கின்ற பெருமானை தரிசனம் செய்தார். பெருமானின் பேரொரு கருணை சக்தி அம்பிகையின் சர்வ மங்களம் அனைத்தையும் பக்தன் பெற்று திகழ்கின்றான். அந்த வகையில் தருமமிகு தமிழகத்தில் வாலாஜாப்பேட்டை எனும் திருத்தலத்தில் ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் எழுந்தருளியிருக்கின்றார். நோயற்று வாழட்டும் உலகம். இதுவே ஸ்ரீ தன்வந்திரி பகவான் ஆரோக்கிய பீடத்தின் குறிக்கோள். தம்மை ஈன்ற தம் ஆருயிர் அன்னையின் நோயை நீக்க முடியாமல் பட்ட துயரங்களை இனி எவரும் இந்த பூமியில் படக்கூடாது என்ற உயரிய லட்சியத்துடனும் அந்த உத்தமத்தாயின் நல்லாசிகளுடனும் அமைந்தருளிய அறக்கட்டளை மாருதியின் உதவிக்கரங்கள் என்ற அறக்கட்டளை அன்னையின் நினைவாக அந்த அறக்கட்டளையை நிறுவியவர் ஸ்ரீ முரளிதர சுவாமி. ஸ்ரீ முரளிதர சுவாமிகளால் தொடங்கப்பட்டது ஸ்ரீ தன்வந்திரி பகவான் ஆரோக்கிய பீடம். அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக மட்டுமின்றி அனைத்து செல்வங்களையும் பெற்று பலமாக வாழ்ந்திட வேண்டும் என்ற உலக நன்மையின் பொருட்டு உருவானது ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம். ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் அமைந்தருளிய பின்னரும் எத்துணையோ சோதனைகளையும் வேதனைகளையும் ஏற்று ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் மக்களின் நலத்திற்காக அத்துணை சன்னதிகளை அமைத்தருளியிருக்கின்றார். மக்கள் அனைத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில்
கால சக்கரத்தை அமைத்திருக்கின்றார். மூலிகைகளை வளர்த்து மந்திர சித்தியுடன் அதனை கலந்து மகிமை வாய்ந்த ரக்ஷைகளாக பஸ்பங்களாக மக்கள் பெற்று திகழ வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு ஆன்மீக பணி ஆற்றி வருகின்றார் ஸ்ரீ முரளிதர சுவாமி. ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் மூலிகை ரக்ஷை தன்வந்திரி யந்திரம் மூலிகை பஸ்பம் ஹோம காசு மந்திர ரக்ஷை மாங்கல்ய சரடு தேனீ தைலம் இவை மட்டுமின்றி ஸ்ரீ தன்வந்திரி பகவான் ஆயுர்வேத கடவுள் என்பதால் இவருக்கு அர்ச்சனை செய்கின்ற போது சுக்கு மிளகு வெல்லம் கலந்த பிரசாதத்தை நிவேதனம் செய்கின்றனர். அதனை பிரசாதமாகவும் மருந்தாகவும் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் அனைத்து சிறப்பு ஹோமங்களும் அமைந்தருளுகின்றன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் உலக தொழிலாளர் நலன் காக்க 12 ராசிக்காரர்களுக்குமான 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஹோமங்கள் அமைந்தருளுகின்றது. ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் மூல மந்திரத்தை மலர் தூவி நாளும் எழுதி அனுப்பி வந்தால் அந்த பக்தனுக்கு அனைத்து சுபமங்களங்களும் அமைந்தருளுகின்றது என்பதை உணரலாம். ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் ஸ்ரீ முரளிதர சுவாமிகளால் அமைந்தருளியது மெகா மெடிக்கல் மேளா. மகிஷாசுர மர்த்தினி எழுந்தருளி இருக்கின்றார். தாய்க்கு எப்பெயரிட்டு அழைத்தால் தாய் தெய்வத்தாய் என்பதிலேதான் ஆனந்தம் அமைந்தருளி இருக்கின்றது. துர்க்கையாக காணலாம் எனில் இதோ ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி மரண பயத்தை அகற்றும் மாதேவி மாங்கல்ய பலத்தை கூட்டும் ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி 8 அடி உயரத்தில் 4 அடி அகலத்தில் சிம்ம வாகினியாக திருக்காட்சி பொழிந்தருளுகின்ற 18 கரங்களில் 18 ஆயுதங்கள் பிரத்யேக போர்வாள் ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினியின் பாதங்களின் கீழ் மகிஷன் வதம் பட்ட நிலை. எனினும்
அன்னையின் முகத்தில் சினம் ஏதுமின்றி புன்முறுவலோடு திருக்காட்சி பொழிந்தருளுகின்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்தில் ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி திருக்காட்சி பொழிவது ஓர் கருணை பிரவாகம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினியின் திருவுருவத்தின் கீழ் 7 கோடி ஸ்ரீ தன்வந்திரி மந்திரம் யந்திரமாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்தாபனத்திற்கு முன்னர் 6000 கிலோமீட்டர் தொலைவு ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி அருள் உலாவாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் அமைந்தருளி இருக்கின்றார். மகிஷனை வென்று சிம்ம வாகினியாக எழுந்தருளி மங்கையர்களின் கஷ்டத்தை போக்கி மங்கையர்களின் மாங்கல்ய பலத்தை கூட்டி மகிமை பொருந்தியவளாக மங்கள வாழ்வு தரும் மாதேவியாக ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி திருக்காட்சி பொழிந்தருளுகின்றார். ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினியின் திருக்கரத்தில் அமைந்துள்ள திருமாங்கல்ய சரடை அணிந்து மகளிர் திருமாங்கல்ய பலத்தை பெற்று உய்யலாம். அமாவாசை தோறும் நடைபெறும் மிருத்யுஞ்ச ஹோமத்தில் நெய் மிளகாய் சாற்றி வளமான வாழ்வு பெறலாம். ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி பற்பல திருக்கோலங்களில் ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் திருவருள் பொழிந்தருளுகின்றார். ஆதி பராசக்தி 1000 நாமங்களை கொண்டவள். அந்த ஆதி பராசக்தி ஒரு நாமமாக ஓர் உருவமாக ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி என்ற திருவுருவத்துடனும் திருநாமத்துடனும் ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினியின் பத கமலங்களில் வைத்து அந்த கோரிக்கைகள் அதி அற்புதமாக நிறைவேறியதுடன் ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினிக்கு குங்குமார்ச்சனை திருநீறு அர்ச்சனை மற்றைய அனைத்து அபிஷேகங்களையும் செய்து ஆராதனைகள் மூலமாக அருளை பெற்று உய்கின்றனர். பக்தர்களை காத்தருளும் ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினியின் பதம் பணிவோம், நிதம் பணிவோம். ஆயுர் தேஹி, தனம் தேஹி, வித்யாம் தேஹி மகேஸ்வரி, சமஸ்த மகிலாம் தேஹி, தேஹி மே ஸ்ரீ ஸ்ரீ பரமேஸ்வரி. பலக்ஷிதரங்கடத்வபுரங்கரடத்வடுகே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. ஜய ஜய ஜப்ய ஜயே ஜய சப்த பரஸ்துதி தத் விஸ்வநுதே பண பண பிஞ்சி விபிங்கிருத நூபுர சிஞ்சித மோகித பூ
வள்ளாளும் இடம் வைகை நதி ஓடும் இடம் அந்த தலம் எந்த தலம் போரு மீனாட்சி அம்மனவர் பேரு பாவங்களை போக்கும் இடம் பத்மமாக இருக்கும் இடம் அந்த தலம் எந்த தலம் போரு காமாட்சி அம்மனவர் பேரு பட்டு சேலை கட்டிக்கிட்டு பரம்பொருள் அமர்ஞ்சி நின்று சேலை கட்டிக்கிட்டு பரம்பொருள் அமரஞ்சு நின்னு பாவங்களை போக்குறது யாரு அது முத்துமாரி அம்மனவள் பேரு பக்தரெல்லாம் சேருமிடம் வேதனைகள் நீங்குமிடம் பக்தரெல்லாம் சேருமிடம் வேதனைகள் நீங்குமிடம் தேவைகளை ஏற்கும் இடம் ஏது அதுவா காளி அம்மனவள் ஊரு அம்மனவள் ஆளும் இடம் வைகை நதி ஓடும் இடம் தலம் எந்த தலம் கூறு மீனாட்சி அம்மனவள் பேரு பாவங்களை போக்கும் இடம் பத்மமாக இருக்கும் இடம் அந்த தலம் எந்த தலம் கூறு காமாட்சி அம்மனவள் பேரு சங்கடங்கள் தீருதமா சோதனைகள் விலகுதமா அம்மனவள் பொன்முகத்தை பாரு அங்கு சக்தியருள் பரவுவதை பாரு சங்கடங்கள் தீருதம்மா சோதனைகள் விலகுதம்மா அம்மனவள் பொன்முகத்தை பாரு அங்கு சக்தி அருள் பரவுவதை பாரு அம்மனவள் ஆளும் இடம் வைகை நதி ஓடும் இடம் அந்த தலம் எந்த தலம் கூறு மீனாட்சி அம்மனவள் பேரு பாவங்களை போக்கும் இடம் பத்மமாக இருக்கும் இடம் அந்த தலம் எந்த தலம் கூறு காமாட்சி அம்மனவள் பேரு கூழ் குடிச்சிடுவா கேட்பதெல்லாம் கொடுத்திடுவா கேட்ப கூழ் குடிச்சிடுவா கேட்பதெல்லாம் கொடுத்திடுவா காக்கும் பரம் அம்மனவ பாரு அவ புகழ கூடி நின்னு பாரு கேட்ப கூழ் குடிச்சிடுவா கேட்பதெல்லாம் கொடுத்திடுவா காக்கும் பரம் அம்மனவ பாரு அவ புகழ கூடி நின்னு பாரு அம்மனவள் ஆளும் இடம் வைகை நதி ஓடும் இடம் அந்த தலம் எந்த தலம் கூறு மீனாட்சி அம்மனவள் பேரு பாவங்களை போக்கும் இடம் பத்மமாக இருக்கும் இடம் அந்த தலம் எந்த தலம் கூறு காமாட்சி அம்மனவள் பேரு பட்டு சேலை கட்டிக்கிட்டு பரம்பொருள் அமரஞ்சு நின்னு பட்டு சேலை கட்டிக்கிட்டு பரம்பொருள் அமரஞ்சு நின்னு பாவங்களை போக்குறது யாரு அது முத்துமாரி அம்மனவள் பேரு பக்தரெல்லாம் சேரும் இடம் வேதனைகள் நீங்கும் இடம் பக்தரெல்லாம் சேரும் இடம் வேதனைகள் நீங்கும் இடம் தேவைகளை ஏற்கும் இடம் ஏது அது காளி அம்மனவள் ஊரு அம்மனவள் ஆளும் இடம் வைகை நதி ஓடும் இடம் அந்த தலம் எந்த தலம் கூறு மீனாட்சி அம்மனவள் பேரு பாவங்களை போக்கும் இடம் பத்மமாக இருக்கும் இடம் அந்த தலம் எந்த தலம் கூறு காமாட்சி அம்மனவள் பேரு மீனாட்சி அம்மனவள் பேரு காமாட்சி அம்மனவள் பேரு காட்சியாக குடியிருக்கும் ஊரு அது மா காளி அம்மனவள் ஊரு நான் பூஜைக்கு உட்கார்ந்தாலும் தியானத்தில் அமர்ந்தாலும் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இறைவனிடம் மனத்தை செலுத்த முடியவில்லை. காரணம் என்ன? இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளும் சுவாமியை பூஜை பண்ணுறோம். சுவாமியை பூஜை பண்ணுறச்சு எப்படி பண்ணணும்? மனசில் அன்பு நிறைக்க பூஜை பண்ணும். இப்போ நம்ம குழந்தை இருக்கான், இப்போ குழந்தைக்கு சாதம் ஊட்டுறேன்னு வச்சுக்கோ. சாதத்தை எடுத்து நல்ல தட்டில் அலம்பி அந்த தட்டில் சாதத்தை வச்சு
கொஞ்சம் பருப்பு போட்டு கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் ரசம் விட்டு அதை நல்லா குழைவாக பிசைஞ்சு குழந்தை சாப்பிட்ணும் குழந்தை சாப்பிட்ணும் அன்போடு பிசைகிறோம். குழந்தைக்கோசரம் சாப்பிட்ணும், அவன் பசி தீரணும், அவன் நிம்மதியாக இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் மேன்மேலும் வளர்ச்சி அடையணும், அவனுக்கு நல்ல அறிவு கிடைக்கணும், இப்படிலாம் நினச்சிட்டு அந்த சாதத்தை பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டணும். அப்படி ஊட்டும்பொழுது அன்பாக சாப்பிட்றா சாப்பிட்றா கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுறோம். அது மாதிரி தான் பூஜை. பூஜை பண்ணுறோன்னா ஏதோ உட்காந்துண்டு பூஜை பண்ணுறோன்றது இருக்கக்கூடாது. அந்த பூஜை பண்ணும் பொழுதே மனசு நிறைவாக பண்ணணும், அன்பாக பண்ணணும். நம்ம சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கார். சுவாமி வேதங்களும் அதான் சொல்கிறது, ஆகமங்களும் எல்லாம் சொல்கிறது, பக்தர்களும் அதான் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கா. அப்பேற்பட்ட சுவாமியை ஒரு ஒரு வடிவத்தில் நாம் பார்க்குறோம். நமக்கோசரம் தன்னுடைய எல்லா சக்தியும் ஒடுக்கிண்டு எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கிண்டு ஒரு சிறு பிம்பத்தில் நம்ம ஆற்றுல நமக்கோசரம் எழுந்தருள் பண்ணியிருக்கோம். அது நமக்கு அனுகிரகம் பண்ணோம், நமக்கு எல்லாம் கிடைக்கணும்ன்றதுக்கோசரமும், நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நம்மளுடைய குடும்பத்தை என்ன வீட்டில் வந்து படுத்தோன்னா ஒரு 6 மணி நேரம் நம்மளுடைய சரீரத்தையே மறந்து தூங்குகிறோம். அப்போ பாதுகாப்பு கொடுக்குறது யார்? சுவாமி தான் பாதுகாப்பு கொடுக்குறான். 6 மணி நேரம் நமக்கு அந்த நினைவே இல்லை. அடித்து போட்டால் மாதிரி தூங்கினேன் சார் அப்படின்வா. நம்மளை மறந்து தூங்குகிறோம். அப்படி மறந்து தூங்கும் பொழுது நம்மளை அங்கே ரட்சிக்கிறது யார்? சுவாமி தான் ரட்சிக்கிறான். அப்பேற்பட்ட சுவாமியை நித்தம் ஆராதனை பண்ணணும். வீட்டில் ஆராதனை பண்ணாமல் இருக்கக்கூடாது. வீட்டில் ஆராதனை இல்லாத இடத்துல சாப்பிட மாட்டா பெரியவாள்லாம். ஒரு பெரியவா இருக்கா ஒரு ஆற்றுக்கு கூப்பிட்றோன்னா அந்த வீட்டில் பூஜை இல்லைன்னா சாப்பிட மாட்டா. ஒரு சலம் கூட வாங்கி குடிக்க மாட்டா. வேண்டாம், இந்த வீட்டில் பூஜை இல்லை. அதனால் நித்தம் பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணும் பொழுதும் மனசு சந்தோஷத்தோட நம்ம சுவாமி நம்ம கடவுள் நம்மளுடைய ஆசான் நம்மளுடைய தாய் நம்மளுடைய தகப்பன் அப்படின்னு நினச்சிட்டு பூஜை பண்ணும். மனசு நிறக்க அன்போடு பூஜை பண்ணும். ஏனோ தானோன்னு பூஜை பண்ணக்கூடாது. அது மாதிரி தியானத்தில் உட்காரும் பொழுதும் இறைவனை நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இறைவனை முழுக்க நமக்குள்ள அன்போடு நம்ம ஹிருதயத்தில் அவனை உட்கார வச்சு நம்ம தியானம் பண்ணணும். ஏதோ தியானம் பண்ணுறோம், ஏதோ பூஜை பண்ணுறோன்னு பண்ணும்பொழுது நமக்கு இந்த சங்கடங்கள்லாம் வரதான் செய்யும். ஒரு தாயார் இருக்கா, அந்த தாயாருக்கு 2 குழந்தைகள், அந்த 2 குழந்தைகளும் விளையாடின்ட்டுருக்கு. இந்த தாயார் என்ன பண்ணுறா, அந்த குழந்தைகளை கூப்பிட்றா, டேய் விளையாடினது போறண்டா, ஆற்றுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, உனக்கு சாக்லேட் தரண்டா, பிஸ்கெட் தரண்டா, உனக்கு பிடிச்சதெல்லாம் தரண்டா, நீ வாடா அப்படின்னு கூப்பிட்றா. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை நேராக உள்ளே வருது, சாக்லேட் கொடுக்குறா, எல்லாம் இது பண்ணுறது பேசாமல் இருக்கு. அது மாதிரி நம்ம மனசை, ஏ மனசே நான் இப்போ தியானம் பண்ண போகிறேன், இந்த தியானம் பண்ணுறதுனால சுவாமிகிட்ட எடுத்துகிட்டு போய் நிறுத்த போகிறேன், அந்த பரம்பொருள்கிட்ட உன்னை ஒடுக்க போகிறேன், அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இரு, உனக்கு என்ன வேணும், நீ உலகத்தை சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்றியா, எல்லாரோடையும் பேசணும்னு நினைக்கிறியா, இதையெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறியா, அது நான் உனக்கு சமயம் தரேன். இந்த சமயத்தில் பூஜையில் நான் உட்கார்றதுனால தியானத்தில் உட்கார்றதுனால இதெல்லாம் நீ செய், உனக்கு நான் இதுக்கெல்லாம் அவகாசம் தரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மனசு ஒடுங்கும். அதே 2வது இதுவா, தாயார் என்ன பண்ணுறா, குழந்தைய கூப்பிட்றா, தின்பண்டங்கள்லாம் தரண்டா வாடா, சாக்லேட் தரண்டா வாடா அப்படின்னு சொல்கிறா. இந்த குழந்தை என்ன பண்ணுறது, சாக்லேட்லாம் வேணாமா, நீ பழைய சாக்லேட்டாக வச்சுருப்பேன், அதெல்லாம் வேண்டாம், பிஸ்கெட்லாம் வேண்டாம், எப்பயும் போரு, நீ சாக்லேட்டும் பிஸ்கெட் இருந்தால் தரேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு குழந்தை சொல்லுதுன்னா உடனே தாயார் சொல்லுவா, டெய்டே நாளைக்கு நம்ம பார்க்குக்கு போகலாண்டா, பீச்சுக்கு போகலாண்டா, ஜூ காஷி போகிறேண்டா, நிறைய மிருகங்கள்லாம் பார்க்கலாம், பார்க்குக்கு போகலாம், நல்லா விளையாடலாம், பீச்சுக்கு போனால் கடற்கரையெல்லாம் கடல்லாம் பார்க்கலாம்,
வாடா உள்ள அப்படின்னு சொன்னால்னா, இது மறுநாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நினச்சி இந்த குழந்தை என்ன பண்ணும், டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடும். அது மாதிரி இந்த மனசுக்கிட்டக்க நாம் மனம் விட்டு பேசணும். யார் யார்கிட்டக்கோ நேரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறோம். சில பேர்கிட்ட படுத்தினா தேவையில்லாமல் சில விஷயங்கள்லாம் பேசுவா, அவங்ககிட்ட பேசக்கூடியாத விஷயங்கள்லாம் பேசுவா, பேசணுன்ற விஷயத்த மறந்துடுவா. அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம மனசுக்கிட்டக்க நாம் பேசுகிறோம். இப்போ நான் தியானத்துக்கு உட்கார போகிறேன், நாளைக்கு ஒன்று நான் வெளியில் ஆசிட்டு போகிறேன், நீ காட்சியெல்லாம் பார், சினிமாவுக்கு போகணுமா சினிமா பார்க்கலாம், கேளிக்கை நிகழ்ச்சியில் ஏற்படணுமா கேளிக்கை நிகழ்ச்சி பார்க்கலாம், தொலைக்காட்சி பார்க்கணுமா தொலைக்காட்சி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் தியானம் பண்ண போகிறேன், மனசை ஒடுக்க போகிறேன், சுவாமியை நினைக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மனசு கட்டுப்படும், கட்டுப்பட்டு நமக்கு வரும். மூணாவது நிலை, தாயார் என்ன பண்ணுறா, குழந்தையை கூப்பிட்றா, தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்லாம் வாடா, இல்லைம்மா சாக்லேட்லாம் போர் அடிக்கிறது, நேற்றுக்கும் நீ அதான் கொடுத்த இன்றைக்கும் அதான் சொல்கிற, எனக்கு வேண்டாம், சரிடா நான் வெளியில் ஆசிட்டு போகிறேன்டா, பீச்சுக்கு போகலான்டா, நீ இப்படி சொல்வியே தவிர நான் ஆசிட்டு போக மாட்டேன், நான் வரமாட்டேன், நீ போய் சொல்கிற, நான் அப்படி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும். உடனே தாயார் என்ன பண்ணுவா, சரிடா நீ என்ன ஒன்றா பண்ணிக்கோ, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி மிரட்டுவா. அம்மா மிரட்டுறாலேன்னு வந்ததுன்னா ரூமில் போய் உட்கார வச்சுருவா, இந்த ரூமை விட்டு நீ போவே அப்படாது, நீ எது செஞ்சாலும் சரி இந்த ரூமை விட்டு போகப்படாது, ஒத்தைக்கிறம்பார் அடிக்கிறம்பார் எல்லாம் செய்ய மாட்டா, மிரட்டுவா. உடனே என்ன ஆகும், இந்த குழந்தைக்கு பயம் வந்துடும், அம்மா அடிச்சிருவாளோ நம்மளை ரூம்லேயே வச்சு பூட்டிடுவாளோ பொழுது அதை சொல்ல பேசி கேட்கும். அது மாதிரி இந்த மனசு எதுக்குமே கட்டுப்படலைன்னா விரதம் இருக்க ஆரம்பிச்சு ஆகாரம் கொடுக்கக்கூடாது. ஆகாரம் கொடுக்கறதுனால தானே புலன்கள்லாம் அலபாயுது, ஆகாரமே கொடுக்கப்படாது, பட்னியாக இருக்கணும். அப்படி பட்னியாக இருக்கும் பொழுது மனசு தானாக ஒடுங்கும், அப்போ தியானம் கைகூடும், மனசு அலையாது. பூஜை பண்ணுறோன்னு உட்காந்தோன்னா மனசு போகாது, எங்கேயும் போகாது, மனசு ஒரு நிலைப்பட்டு பூஜை நடக்கும், தியானமும் நடக்கும். இது ஒரு வகையான வகை. நாலாவது வகையாகப்பட்டது, இந்த மனம் ஆகப்பட்டது எங்கே போகிறதோ விட்டுருணும். பம்பரம் இருக்குது, பம்பரத்தில் கயிறை சுற்றுறோம், ஒவ்வொரு இதுவாக கயிறை சுற்றி பம்பரத்தை அப்படி கீழே போடுறோம், பம்பரம் உடனே சுற்றுறது கட 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 கடன்னு சுற்றும், சுற்றி 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 பார்த்தேன்னா கடைசியில் அப்படியே நின்றுடும். அது மாதிரி மனசை விட்டுடணும், போகிறதா போட்டோம், இங்கேருந்து எங்கே போகும், அமெரிக்காவுக்கு போகும், அமெரிக்காவிலேருந்து டெல்லிக்கு வரும், டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரும், சென்னையிலேருந்து ஒரு நடிகரை போய் பார்க்கும், அப்புறம் ஒரு அரசியல் தலைவரை பார்க்கும், அவா சொன்னதை கேட்கும் இவா சொன்னதை கேட்கும், திடீர்னு அப்பா அம்மா ஞாபகம் வரும், தங்கையுடைய ஞாபகம் வரும், கூட பழகின சிநேகிதர்களுடைய ஞாபகம் வரும், இப்படி சுற்றும், சுற்றி 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 கடைசியில் பார்த்தேன்ல அது தானாக ஒடுங்கும். இப்படி மனசை ஒடுக்கி இருக்கும்பொழுது தானாக ஒரு நிலை ஏற்பட்டுரும். இது எல்லாருக்கும் வாய்க்கணும்னா திருவருள் இருக்கணும், குருவருள் இருக்கணும். இப்போ பூஜை பண்ணோம்னா கூட அவளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால தான் திருவாசகத்தில் சொல்லும்போது சொல்லுவாள், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, உன்னுடைய அருள் இல்லைன்னா உன் அவரை போய் வணங்க முடியாது. திருவருள், அந்த திருவருள் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அடுத்தது குரு அருள், குருன்றவர் யார், எல்லாத்தையும் நமக்கே கொடுத்துட்றா, எதையுமே வச்சுக்கிறதில்ல. நாம் இது மாதிரி அவர்கிட்ட இருக்கிற நிதியாகப்பட்டது பார்த்தேன்னா ஞானமாகப்பட்டது பெரிய செல்வம், அது எதுவுமே தனக்கு வச்சுக்க மாட்டாவா. இன்றைக்கி உனக்கு ஞானத்தை கொடுக்குறோமே, செல்வத்தை கொடுக்குறோமே, அறிவுரை சொல்கிறோமே,
இதனால் நமக்கு அறிவுக்கு கம்மி ஏற்பட்டுருமா, நம்ம அறிவு மங்கிடுமா, நாம் அடுத்த நாள் என்ன பேசுறது, நாளைக்கு என்ன பேசுறது, அதெல்லாம் யோசிக்க மாட்டா. ஒரு தகுந்த சிஷ்யன் கிடைச்சானா தான் கற்றறிந்த செல்வம் ஞானத்தை முழுக்க அவனுக்கு கொடுத்துட்றா. அப்பேற்பட்டவா தான் குரு. அப்பேற்பட்ட குரு அருள் நமக்கு இருக்கணும். இந்த திருவருளும் குரு அருளும் இருந்தாதான் நம்மளால் நிம்மதியாக பூஜை பண்ண முடியும், நிம்மதியாக தியானம் பண்ண முடியும். ஆனால் அதனால தான் தியானம் பண்ண போகும்பொழுதோ பூஜை பண்ண போகும்பொழுதோ சுவாமியை நினச்சிக்கணும். சுவாமி, இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன், உன்னுடைய ஆசீர்வாதம். அப்பா குருநாதா, தியானம் பண்ண போகிறேன், பூஜை பண்ண போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு மனப்பூர்வமாக நினச்சிட்டு உட்கார்ந்தோன்னா நிச்சயமாக நம்மளுடைய மனசாகப்பட்டது அலையாது. ஒரே இடத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.